மரத்திலிருந்து குதிக்க வேண்டியதான் மங்கலி, எனக்கு அவ்வளவு எரிச்சலா இருக்கு, அவ்வளவு கோபமா இருக்கு. தென்னமரம் குதிக்கிறதான் சொன்ன, தொங்குறேன்னு சொல்லல. வில்லேஜ் கரிசோர நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு இந்த ஈட்டிங் சேலஞ்சில் நாலு பேர் கலந்துக்கிறோம். இந்த போட்டியில் என்ன சாப்பிட போகிறோம்னா, ஒவ்வொருத்தர் தட்டிலையும் காரமான மசாலா முட்டை 30 இருக்கு. இதை எப்படி செஞ்சுருக்காங்கன்னா, தரமான மிளகுத்தூளும் அதிகமான காரப்பொடியும் சேர்த்து நல்ல சுவையாகவும் கண்ணில் தண்ணி வர அளவுக்கு காரமாகவும் சூப்பராக செஞ்சுருக்காங்க. இந்த காரமான மசாலா முட்டையை பார்க்கும்போது நாக்கில் எச்சில் ஊறுது, அதே நேரத்தில் அந்த காரத்தை நினைக்கல கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இதெல்லாம் கடந்து இந்த 30 முட்டையை யார் சீக்கிரமாக சாப்பிட்றாங்களோ அவங்க தான் இந்த போட்டியோட வின்னரு. இந்த போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு வித்தியாசமான பரிசு ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு, அதை போட்டியோட இறுதியில் பார்க்க போகிறீங்க. என்ன மாப்பிள்ள, முட்டை வர காரமாக இருக்குது, 30 முட்டை இருக்குது, சாப்பிட்லாம்ல? என்னம்மா, 6 கிலோ தர்பூசு நீங்கள் சன்னத்துலேருந்து பரிசு வாங்கிட்டான். இதை முழுங்கினாலும் நான் பரிசு வாங்கிடுவோம்மா. 30 முட்டையை முழுங்கினாலும் பரிசு வாங்கிடுவாங்க பாப்போம் மாப்பிள்ள. என்ன பங்காளி, மாப்பிள்ள வர 30 முட்டையும் முழுங்கியே ஜெயிச்சிடும் அப்படிங்கிறாரு, நீங்கள் எப்படி? பங்காளி, போதாத காலம், போன போட்டியில் நான் தோத்துட்டேன், இதையும் விளாண்டுட்டு இந்த போட்டியில் கண்டிப்பாக நான் தான் ஜெயிக்கிறேன், பரிசு நான் தான் தட்டிட்டு போகிறேன். நீ விளையாண்டு போட்டு விதி மேல என்ன பழி போடுற, உன்னை அப்படியே குடுத்துருண்ணா. என்ன குட்டி பங்காளி, சொல்லுங்க நீங்க எப்படி சாப்பிடலாம்ல? என்னங்க, 30 இட்லி தின்ன எனக்கு இந்த 30 முட்டை திங்க முடியாதா? என்ன அந்த தரமான பரிசை கொடுத்தீங்கன்னா அப்படியே புரியல, நடந்து போயிடுவேன். சாப்பிட்டுட்டு வாங்கிக்கீங்க, இது என்னங்க சின்ன சின்ன பிள்ளை கூட தின்றுங்க அதெல்லாம். முட்டையெல்லாம் சும்மா லவகலாக்கணும் முழுங்கிட்டு கோழி போயிருக்கிற மாதிரி. அங்க பெரிய பங்காளி ரெடியா இருக்காரு, மாப்பிள்ளை ரெடியா இருக்காரு. இந்த பூரி மாதிரிலாம் இங்க ஆகாது, ஆகாதுங்கிறீங்க. பாப்போம், எனக்கு எடுக்கல, என்ன ஜெயிக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் தானே, பார்க்க தானே போறோம். பாப்போம் வாங்க. ரைட் வாங்க. விவாஸ் ரொம்ப நேரமா பேசிக்கிட்டே இருக்கோம், வாங்க போட்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். பங்காளி, ஓகே ஆரம்பிக்கலாமா? மாப்பிள்ள ரெடி ஸ்டார்ட். அம்மா, அதோ காரம் தான் தண்ணி மிளகா தூள சேர்த்துக்காம போங்க. காரம் தானே மாப்பிள்ள, பார்த்து கீத்து மாட்டா எங்க இருக்கு, கீத்து மாட்டில போய் படுத்துருவாரு மாப்பிள்ள. பாட்டு தான் என்ன மாமா, இன்னும் குஞ்சு ஓடுது. என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? நல்ல காரமா இருங்க, நல்ல டேஸ்டா வருது, நல்லா இருக்கு காரம். மாப்பிள்ளைக்கு இங்கே காரம் யார் ஆரம்பிச்சது? பங்காளி, மாப்பிள்ளைக்கு வேலையை ஆரம்பிச்சது காரங்க. சீனி எதுவும் வேணுமா மாப்பிள்ள? ரெண்டு முட்டையா போதும். மிளகு தூளும் காரம், அதுதான் தனி மிளகா தூள் வர, ரெண்டு காரமும் பயங்கரமா இருங்க. சங்கத்தை கலைச்சு பங்காளி குட்டி பங்காளிக்கு ரசிகர் படம் போயிடும். திருவிளையாடலை நம்மிடம் தான் காட்ட வேண்டும். அமுக
வாயில என்ன முட்டையா வச்சிருக்கீங்க? வாய திறந்து கேக்குறது சாப்பிட பங்காளி கொடுத்து. இப்போ முட்டை தானே நினைச்சேன். கீழே பாருங்க. எவ்வளோ காலி ஆயிட்டு குட்டி பங்காளி தானே? இதுக்கு மேல நான் சாப்பிட்ட அவரை ஜெயிக்க போறேன். 26 முட்டை போன இடத்துல 4 முட்டை எவ்வளோ நான் வச்சுருக்கிறது என்ன? இப்போ என்ன இப்போ 20 முட்டை இருக்கு எனக்கு. தோழி உப்பு கொள்கை ஆமே நான் தான் நீ 3வது இடம் தான். நான் வழக்கமாக 1st இடம் தான். கடைசியில் இருந்து 1st இடம் தான். இதுக்கு மேல காரத்தவர் அதிகமா இருக்கு. காரம்னா பங்காளி தான் பாரு. அவரே இரண்டாவது இடத்துல தள்ளப்படுறாரு. முன்னிலையில மா குட்டி பங்காளி தானே இருக்காரு முன்னிலையிலப்பா. தாத்தா தூக்கிட்டாரு. தாத்தா வேண்டலையா பங்காளியா? பங்காளி என்னால் முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டேன். ஒரு 5 மஞ்சள் கரும்பு தான் இருக்குது. உங்களை கம்பேர் பண்ணுறதுக்கு நான் வந்து நிறைய சாப்பிட்ட மாதிரி தான் தெரியுது. என்ன சொல்கிறீங்க? பரவாயில்ல பங்காளி. பாக்கி எங்களை கம்பேர் பண்ணியதை நீங்கள் அதிகமாக தான் சாப்பிட்டீங்க. அதனால் இந்த போட்டியோட வின்னர் வந்து நீங்கள் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. என்ன மச்சான், போட்டி ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி அப்படியே இருக்க முட்டை சாப்பிட்டீங்களா? அதோ சாப்பிட்டோம்ச்சான். 20 முட்டை மட்டும்தான் மச்சான். 20 தான் மிச்சம் இருக்கா? 20 அதிக முட்டைய சாப்பிட்டு முதலிடத்தை பிடிச்சது யாருன்னா நம்ம குட்டி பங்காளி. அதே நேரத்துல நம்ம பெரிய பங்காளிய பாத்தீங்கன்னா 6 முட்டைய மிச்சம் வச்சுட்டு 24 முட்டை சாப்பிட்டு ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டாரு. எனக்கு பாத்தீங்கன்னா 8 முட்டையை மிச்சம் வச்சுட்டேன். அதோட மஞ்சள் கரும்பு கொஞ்சம் வச்சுருக்கேன். அதனால் நான் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுட்டேன். மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா 10 முட்டையை சாப்பிட்டு 20 முட்டையை மிச்சம் வச்சுட்டாரு. வழக்கம் போல் மாப்பிள்ளை 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டார். என்ன பங்காளிய, இந்த போட்டியில் எப்படியாவது ஜெயிச்சிருவீங்க நீங்கள் அப்படின்னு உங்கள் நம்ம ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன். என்ன பங்காளிய, ஏன் தாத்தா வேண்டலையா? விடுங்க, அவனை நினச்சி தாங்க நான் தோற்று போனது. ஏன்ப்பா பெரியவங்க கொஞ்சம் மரியாதையாக பேசுப்பா. போடா என் தகப்பனையே வாடா போடாம. ஒரு தரிப்பூச்சினி போட்டியில போய் புள்ள பூச்சிட்டு எல்லாம் தோத்தாங்க. அவனை விடுங்க. இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு பாய் விட்டு கல்யாணத்துக்கு போனேன். நல்ல பிரியாணி நல்ல செம்மையா இருந்தது. ஒரு கட்டு கட்டிட்டோம் பங்காளி. அதனால நான் முட்டையை திங்க முடியல என்னால. அவ்வளவுதான் பங்காளி. தாத்தா வேண்டிக்கிட்டேன். அடுத்த தடவை நானும் வியூவர்ஸ்க்கு வெற்றியை சமைப்பிக்கிறேன்.
மரத்திலேருந்து குதிக்க வேண்டியதான் மகளே, எனக்கு அவ்வளோ எரிச்சலாக இருக்குது, அவ்வளோ கோபமாக இருக்குது. தென்னை குதிக்கிறேன் தான் சொன்னேன், தொங்குறேன்னு சொல்லலை, நல்லா கால வாங்கி போயிருந்தேன், குதிக்கிறேன்னு சொன்னேன். இதற்கு இது பதில் இல்லையே. வெற்றி பெற்ற குட்டி பங்காளிக்கு இந்த அன்பளிப்பான 1000 ரூபாய் பரிசு வழங்கப்படுகிறது. இங்கே பாருங்கள், கை தட்டலாம், முட்டை மசாலா இருக்குது, அப்படி இருக்குது. அப்படியெல்லாம் இல்லை, இப்படி உள்ளாங்க, இல்லை தட்டலாம். இன்னும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா வில்லேஜ் கரிசோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே நம்ம வில்லேஜ் கரிசோர் Facebook பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. நாங்க இன்ஸ்டாகிராம் இருக்கோம், அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோ கீழே நிறைய கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.